வாழ்க வளமுடன். இன்றைக்கி பொரியை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பொரியை வச்சு மசாலா பொரி பண்ணியிருப்போம், பேல் பூரி பண்ணியிருப்போம், பொரி உருண்டை பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த பொரியை வச்சு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், சீக்கிரம் ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் இந்த பொரியை சேர்த்துக்கலாம். 1 கப் பொரி, இது கூட இப்போ 1 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 1/2 கப்பு கடலை மாவு, இப்போ இது கூட 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பில ஒரு கொத்து நல்லா பொடிசா சாப் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். பக்கோடா பதத்துக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும், இப்படி உருண்டை உருட்டினா பிடிக்க வரணும். என்ன நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம், எந்த ஷேப்னாலும் போட்டுக்கலாம். இப்படி கிள்ளி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த பக்கோடா வெறும் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸில் பொரி பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். பொரி வாங்கினா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.